இப்போ நீங்கள் வந்து சரவணன் சொன்னீங்க, விவேகானந்தன் நம்ம பேசணும். இந்த மாதிரி பேர் ஒத்து வராத பேர் வந்து பெயர் மாற்றம். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜாதக பொருத்தங்கள்லாம் கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு அந்த பேர் மாற்றும்போது அவங்க அந்த வைப்ரேஷன் மாறுமா? கண்டிப்பாக மாறும். அது நீங்கள் இப்போ எப்படி மாற்றுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து மேசலாக்கணும், ஒருத்தர் துறாலகனை பேர் வச்சு கொடுத்துட்டீங்க, ஆஹா நீங்கள் வந்து இப்போ உங்கள் வாழ்க்கை மாறிடும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு 2 வருஷம் வரைக்கும் அந்த லக்கணம் வந்து ஒரு எதிர்பார்த்த மாதிரி போகுது. இந்த 2 வருஷம் வரைக்கும் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துட்டு போய் பாருங்க, உங்கள் பேரை மாற்றவும் இந்த பேர்களை பயன்படுத்தவும் சொல்லி எழுதி கொடுத்துட்டு போய் 2 வருஷம் சீட்டு, ஒரு சீட்டு கிடைக்கும், அந்த சீட் எடுத்து. ஆமாம்ல, அந்த ஜோசியர் சொன்னார்ல, எப்போ இந்த 2 வருஷம் அந்த ஆகாத காலம் ஜோசியத்தில் நீங்கள் பேரை மாற்றினாலும் பயன்படுத்தினாலும் அது பொருந்தாது. இந்த 2 வருஷம் கழிச்சு உங்கள் டைம் அந்த நேரம் வரும்போது ஜோசியர் சொன்னார் ஒரு தடவை மாற்றி தான் பார்ப்போம்லே அப்படின்னு மேஷமோ துலாமோ பேர் வச்சு வைப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஏங்க, அந்த கிரகம் ஒத்து வந்தால் தான், அந்த கிரகம் துணை புரிந்தால் தான், அந்த கிரகம் வாழ்க்கையில் ஒரு வழி கொடுத்தா தான் பேரை மாற்றி பயன்படுத்த முடியும். குமாருங்கிற பேர் வந்து நமக்கு வந்து மிதுன லக்னம். இப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து ஒரு பேர் வச்சாச்சு. இப்போ அவருக்கு வந்து உதாரணமாக வந்து மகர லக்னம் போயிட்டுருக்கு. மகர லக்னத்துக்கு உங்கள் பேர் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து குமாருங்கிற பேர் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதே கும்பலக்கணம் வரும்போது குமாருங்கிற பேர் என்ன பண்ணும், சூப்பராக போயிடும், ஓஹோன்னு போயிடும். அதுதானே சொல்கிறோம், அந்த நேரம் வரும்போது அப்போ தான் பயன்படுத்துவார் அந்த பேரை. அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுவோம், பேரை பயன்படுத்த மாட்டார். அதை செய்யணும், இதை செய்யணும்னு நிறைய ஒரு போட்டி இப்படி ரொம்ப கஷ்டம் போய் அதீத முயற்சி பண்ணுவார். எல்லாம் முயற்சி பண்ணுறோம் ஜெயிச்சிருவாங்கன்னா எப்படி தான் அப்புறம் எல்லாரும் ஜெயிச்சிருக்கணுமே நேரம், யாருக்கு தான் முயற்சி இல்லை. காலத்தில் அந்த பயிர் செய்யும்போது தான் அவங்க ஜெயிப்பாங்க. நான் இல்லை இல்லை, நான் இப்போ எனக்கு என்கிட்ட இது தண்ணி இருக்குது, நான் விவசாயம் பண்ண முடியும், தனியாக போய் விவசாயம் பண்ணால் பண்ண முடியும், ஊரோடு ஒத்து வாழ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊரில் எல்லாம் தெளிச்சாலும் ஒன்றா தெளிப்பாங்க. ஏன்னா விதைக்கும் போதும் சரி, அறுவடை பண்ணும்போது ஒரே மாதிரியாக வரணும். ஏன்னா அறுவடை பண்ணும்போது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் தான் ஒரே அந்த தை மாதத்தில் வந்து 15ஆம் தேதி வந்து அறுவடை வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வயலில் அறுவடை பண்ண முடியும், இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஊரோட ஒத்து வாழணும்னு அதுமாரி தான். இப்போ இந்த கிரகங்கள் வரும்போது இந்த லக்ன பாவங்கள் நகரும்போது இந்த பயரை பயன்படுத்தினா சூப்பராக ஜெயிக்கலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், கடைசி வரையும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கவே நடக்கும். அதுதான் இந்த கிரகங்கள் வழிவிடணும், அதை நம்ம புத்திசாலித்தனம் பயன்படுத்தணும். அப்போ கிரகங்களை என்ன பயன்படுத்தணும், இந்த நேரத்தில் அடைமொழியை வந்து எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சிருந்தால் தான் பயன்படுத்த முடியும். அதுதான் நான் படிங்கன்னு சொல்கிறது காரணமே இவங்க. ஒரு தடவை படிங்களேன், படித்து தான் பார்ப்போம்லே, படிக்கலாம்ல. நமக்கு இன்றைக்கி மேசம் ரிஷபம் மிதனம் கடங்க சிம்மம் கன்னி துலாம் விரிச்சம் தனுசுமாரம் கும்பம் மீனம் 12 ராசி கட்டங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் தெரியுமில்ல. இன்றைக்கி ஜோதிடத்தோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி வீட்டு வீடு ஒரு ஜோதிடம் நம்ம நினச்சிருந்தோம். எல்லார் வீட்டுக்கு வீடும் 2 ஜோதிடர்கள் 3 ஜோதிடர் வந்துட்டாங்க. எல்லாரும் டிவியில் காலையில் பார்க்குறோம். உதாரணத்துக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் கிழமைகள் தெரியும், எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும். எப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மரண யோகம் அப்படிம்பாங்க, கரிநாள் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே காலண்டர்லாம் இருக்குல்ல, இன்றைக்கி காலண்டர் வரணும்னா அது நட்சத்திரம் தான் தெரியுதே. 27 நட்சத்திரம் எங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் 4 நட்சத்திரம், பக்கத்து வீட்டில் 4 நட்சத்திரம், எழுத்து வீட்டில் 4 நட்சத்திரம், 12 நட்சத்திரம் எப்படியும் தெரியாமல் இருக்கா வீட்டில். அப்போ இது எல்லாமே ஜோதிடத்தோட அடிப்படை நிகழ்வுகள் தானே. நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்துருவாங்க. இது எல்லாமே கீழ் நோக்கினால் மேல் நோக்கினால் இது எல்லாமே பஞ்சாயது. அந்த காலண்டர் பேப்பரில் சீட்டில் இருக்கும். அந்த காலண்டர் சீட்டில் இப்போ என்ன பண்ணுற, ராசி கட்டத்தையும் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ 12 கட்டத்தையும் ராசி கட்டத்தையும் போட்டு வச்சாச்சு. இப்போ எப்படி ரொம்ப சந்தோஷம், அதிலே பார்த்துக்கலாம். பஞ்சாங்கத்தில் தான் அதுக்கு மாதிரி இருக்கும், பாம்பு பஞ்சாங்கத்தில் தான் அதுக்கு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் திருக்கணித பஞ்சாங்கம் வந்துச்சு. அதில் வாசன பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம நல்லபடியாக பார்க்குறோம். ஆனாலும் இப்போ எல்லாருக்கும் ஜோதிடம் அடிப்படையான விஷயம் தெரியுது. அப்போ இதையும் சேர்த்து படிச்சிங்க, உங்களுக்கு ஒரு தடவை படித்து பாருங்களேன். இது வாழ்க்கையில் அழியாத சொத்து வந்து கல்வியா, பணமோ பேரோ புகழோ இது எல்லாமே மாறும். ஆனால் படித்த அறிவு மட்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் எப்போயா இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதும் ஒரு கூட வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயம் தோணும் பாருங்கள். இதுதாங்க வாழ்க்கையில் வெற்றி. இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன தான் உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் இல்லை 10 கோடி கூட பணம் இருக்கட்டும், அதை திருட்டிட்டு போயிடலாம். ஆனால் அந்த கல்வியை திருடவே முடியாதுங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு தாங்க மரியாதை, படித்த படிப்பு தாங்க உங்கள் கூடவே பயணிக்கும். அது என்றைக்குமே அழியுமான அழியாது, என்றைக்குமே மாறுமோ மாறாது, என்றைக்கும் குறையுமான குறையாது. உங்களை வளைப்பவும் வளப்படுத்துவதற்கும் உங்களை வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும் இந்த புத்தகமும் ஜோதிடமும் அறிவும் இந்த வாழ்க்கையோட கல்வியும் நமக்கு பயன்படுது. அப்போ ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது காரணம் தான் நாங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்கலாம்ல. நம்ம கூட பயணிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு பாதையை படிக்கலையே, நம்ம வாழ்க்கை பாதையில பயணிக்கிறோம். நடந்திருக்கணும் பாருங்கள், ஒரு நாளில் இவ்வளோ தூரம் மாறி இருக்கணும் பாருங்களேன், இவ்வளோ தூரம் மாற்றம் வந்திருக்கணும் பாருங்களேன். இப்போ என் பேர் பொதுவுடைமூர்த்தி, 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முடியும் என் பேர் தெரியல, இன்றைக்கி என் பேர் தெரியுது. அப்போ இந்த லக்கண பாவமும் அந்த பேரும் பாவமும் ஒத்து போகுது, அதோட பேர் தெரியுது, அவ்வளோதானே.
இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு காலகட்டத்தில் இருந்தார், கவாஸ்கர் இருந்தார், கபில் தேவ் இருந்தார், கங்குலி இருந்தார், அப்போ தோனி வந்தார், விராட் கோலி வந்திருக்காரு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தும் அந்த பேர் வந்து பிரபலமாகும், அடுத்தடுத்த காலகட்டத்தில் இன்னொரு பேர் வந்து பிரபலமாகும், அவ்வளோதானே. இது வருஷம் 365 நாளுமே ஒரே பேர் வந்து பிரபலமாகும்னு சொல்ல முடியாதுல்ல. அந்தந்த காலகட்டங்களுக்கு அந்தந்த பேர், அந்தந்த வருஷங்களுக்கு அந்தந்த பேர் வரும். அதேமாரி தான் வாழ்க்கை முறை, அதை பயன்படுத்திகிட்டே வரணும். அதை அவங்கள இன்னும் ஒரு கூடுதலாக இன்னொரு பேர் ஆட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா மறுபடி நடந்திருக்குமே, ஆனால் பயன்படுத்த மாட்டாங்கங்க. அதெல்லாம் போதுங்க. எப்படி இந்த நேரம் நல்ல நேரம் முடிஞ்சு கொஞ்சோண்டு அப்படி அப்படியே நகரும்போது போதுங்க. அதெல்லாம் இவ்வளோ சம்பாதிச்சாச்சு எப்படி போதுங்க. இதுக்கு மேலெல்லாம் என்னங்க, என்னது ஏன் இதுக்கு மேலே வந்தால் வேண்டாம்டா சொல்ல போகிறீங்க. இந்த நியூமராலஜிங்க பெரிய விஷயங்க, உலகத்திலே பெரிய ஒரு பிரம்மாண்டத்தோட அஸ்தி வரோங்க. பயன்படுத்தும் போதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே வரலாங்க, சாதாரண விஷயம் இல்லை.